அன்பு வணக்கம். இதுவரை நமது ஜேஓசி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் செய்வோம். புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். மனிதர்களுக்கு உறக்கம் என்பது எவ்வளவு விருப்பமானதோ, அதே போல் இந்த உறக்கத்தில் வரும் கனவுகளும் மிக விருப்பமானவையாகவே இருந்திருக்கிறது. கனவுகள் வந்து கலைக்காத உறக்கங்கள் இந்த உலகத்தில் இல்லை. இன்பத்தையும் துன்பத்தையும் உறக்கத்தில் கொடுக்க வல்லதாக இருக்கிறது இந்த கனவு. நம்முடைய உறக்கத்தை மாற்றும் வல்லமை கொண்டதாக, உறக்கத்தை நீட்டிப்பதற்கும் குறைப்பதற்கும் சக்தி உள்ளவையாக இந்த கனவுகள் விளங்குகின்றன. மனிதர்கள் இந்த உறக்கத்தில் கனவுகளோடே தங்களுடைய பயணத்தை தொடர்கிறார்கள். அவர்கள் உறக்கத்தில் உறக்கத்தோடு இருப்பதை விட கனவுகளில்தான் அதிக நேரம் இருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் மனிதர்கள் உறங்குவதே கனவிற்காக என்பதாக ஆகிவிட்டது. விழிப்பு நிலையில் இருக்கும் ஒரு மனிதன் தன்னுடைய விருப்பங்களை நிறைவேற்றி கொள்ளும் ஒரு உலகமாக இந்த கனவு இருக்கிறது. எனவே தான் மனிதர்களுக்கு இந்த கனவு என்பது மிக விருப்பமானதாக, நெருக்கமானதாக இருக்கிறது. ஆனால் ஒரு சிலருக்கு இந்த கனவுகள் அச்சத்தை தருவதாக இருக்கின்றன. அவர்களுக்கு பயமுறுத்தும் கனவுகள், தீய செயல்கள், துர்செயல்கள் நடக்கும் கனவுகளாக, மரணம், நோய், விபத்து போன்றவை ஏற்படும் கனவுகளாகவும் இருக்கின்றன. விஞ்ஞானம் இன்றைக்கு இந்த கனவுகளை பற்றி ஆராய்ந்திருக்கிறது. அது ஆராய்ச்சியின் முடிவில் அதனால் ஒரு தெளிவான முடிவுக்கு வர முடியவில்லை. இந்த கனவுகள் ஏன் வருகின்றன என்றால், மூளையினுடைய தன்னிச்சையான இயக்கம்தான் இந்த கனவுகளுக்கு காரணம் என்று இன்றைக்கு விஞ்ஞானம் முடிவு செய்திருக்கிறது. ஆனால் நம்முடைய முன்னோர்கள் இந்த கனவுகளின் காரணம் என்ன, இந்த கனவுகள் ஏன் தோன்றுகின்றன, எதனால் இந்த கனவுகள் மனிதர்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கிய அங்கம் வகிக்கின்றன என்பதை பற்றி நீண்ட ஆராய்ச்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள். அவருடைய ஆராய்ச்சியின் முடிவானது மிக ஆழமாக இருக்கிறது. இன்னும் விஞ்ஞானம் அதை தொடுவதற்கு இன்னும் வெகு தூரம் பயணம் செய்ய வேண்டும். நம்முடைய கர்மங்கள் மூன்றாக வகைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. கடந்த கால கர்மங்கள், நிகழ்கால கர்மங்கள், வருங்கால கர்மங்கள் என்று சஞ்சித பிராப்த ஆகாமிய கர்மங்களாக மூன்றாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அவற்றில் இந்த கர்மங்கள் மூன்றாக பிரிக்கப்பட்டிருப்பதைப் போல நம்முடைய இந்த பிராப்த கர்மத்தில், நிகழ்வினையில் நாம் செய்யும் கர்மங்களும் மூன்று கருவிகளால் செய்யப்படுகின்றன. மனம், நம்முடைய சொல், நம்முடைய எண்ணம், இந்த மூன்றினாலும் நிகழ்காலத்தில் கர்மங்கள் செய்யப்படுகின்றன. இந்த உடலினால் செய்யப்படும் கர்மமானது மற்றவர்களை இந்த உடலால் துன்புறுத்துவது, மற்றவர்களை உடல் ரீதியான துன்பத்திற்கு உள்ளாக்குவது, மற்றவர்களுடைய பொருளை அபகரித்து நாம் நம்முடைய உடலை, நமது உடலை பேண, நம்முடைய உடலை வளர்த்து கொள்ள, நம்முடைய உடலை சுகமாக வைத்துக்கொள்ள மற்ற உடல்களை பயன்படுத்துகிறோம், மற்ற உடல்களை துஷ்பிரயோகம் செய்கிறோம், மற்ற உடல்களின் உழைப்பை உறிஞ்சி அவர்களுக்கு தேவையான, அவர்களுக்கு சேர வேண்டியதை நாம் கொடுக்காமல், அவர்களுக்கான சம்பளத்தை, கூலியை கொடுக்காமல் ஏமாற்றுவது, இவையெல்லாம் மற்ற உடல்களால் நாம் அனுபவிக்கும் சுகங்கள், நாம் உருவாக்கும் கர்மங்கள். மற்ற உடலை அடிப்பது, துன்புறுத்துவது,
மற்ற உடலை தவறாக பயன்படுத்துவது, இவை எல்லாமே நாம் நம்முடைய உடலால் செய்யப்படும் கர்மங்கள். அடுத்ததாக நம்முடைய சொல்லாலே செய்யப்படக்கூடிய கர்மங்கள், இவை மற்றவர்களை அவமானப்படுத்துவது, மற்றவர்களுடைய மனம் புண்படும்படி கடினமான சொற்களை சொல்வது, மற்றவர்களை பற்றி அவதூறு பேசுவது, புறம் பேசுவது, இவையெல்லாம் நம்முடைய சொல்லாலே செய்யப்படக்கூடிய கர்மங்கள். நம்முடைய உடலாலே செய்யப்படக்கூடிய கர்மங்கள் இந்த உடலை வந்து சேர்கின்றன, இந்த உடலை அது பாதிக்கிறது. மற்றவர்களை சொல்லும் வார்த்தைகளால் நாம் சொல்லி செய்யும் கர்மங்களானது நம்முடைய மனதை பாதிக்கிறது. மற்றவர்களை எப்படி மனதால் நாம் படுத்துகிறோமோ அதே போல் நம்முடைய மனமும் காயம்படுகிறது. எனவே உடலால் யார் கர்மம் மற்றவர்களுக்கு கர்மங்கள் செய்கிறாரோ அவர் அதனுடைய வினை உடலாலே அனுபவிக்கிறார். வாக்காலே மற்றவர்களுக்கு துன்பம் இழைப்பவர் தன்னுடைய மனதாலே மற்றவர்களுடைய வாக்காலேயே தன்னுடைய மனம் புண்பட்டு அவர் தன்னுடைய மனதாலே அந்த துன்பத்தை அனுபவிக்கிறார். சரி, இதில் இந்த கனவு என்பது எங்கே வருகிறது என்றால், நாம் உடலால் கர்மம் செய்கிறோம், உடலால் ஒருவருக்கு நம்முடைய உடலால் துன்பம் அளிக்கிறோம், நாம் நம்முடைய சொல்லால் ஒருவருக்கு துன்பம் அளிக்கிறோம். இதில் இன்னொரு வகையான மற்றவர்களுக்கு துன்பம் இழைக்கும் முறையும் இருக்கிறது. அது என்னவென்றால், நம்முடைய எண்ணங்களாலே மற்றவர்களுக்கு துன்பம் இழைப்பது. நாம் உடலாலே செய்வதில்லை, வார்த்தையாலே சொல்லுவதில்லை, ஆனால் மனதாலே நினைக்கிறோம். நம்முடன் இருந்தவன் இன்றைக்கு பொருளாதார ரீதியில் உயர்ந்து விட்டானே, அல்லது நம்மை விட அதிகமான புகழை அடைந்து விட்டானே, மற்றவர்கள் பாராட்டும் நிலைக்கு சென்று விட்டானே என்று நம்முடைய மனதிற்குள்ளே எண்ணங்களாலே புழுங்குவது, எண்ணங்களாலே அவரை துன்புறுத்துவது, இது வெளியில் தெரியாது. நம்முடைய உடலில் வாக்கில் செய்யப்படும் செயல்களைப் போல நாம் மனதில் இந்த நினைக்கும் செயலானது மற்ற யாருக்கும் தெரிவதில்லை. இதனாலேயே தான் நாம் நிறைய இது போல எண்ணங்களினாலேயே மற்றவர்களுக்கு துன்பம் இழைக்கிறோம். ஒருவரை நாம் நேரடியாக பழி தீர்க்க முடியாத போது நம்முடைய மனதிற்குள்ளே அவருக்கு கெடுதல் வந்து சேர வேண்டும், அவர் போகும் வழியில் விபத்தில் சிக்க வேண்டும், அல்லது அவனுடைய தொழில் நஷ்டமடைய வேண்டும் என்று அவனுக்கு எதிராக நாம் நம்முடைய எண்ணங்களாலே செயல்படுகிறோம். இதுவும் ஒரு வகையான கர்மாதான். எப்படி உடலிலும் வாக்கிலும் செய்வது எப்படி கர்மாவாக மாறுகிறதோ, அதே போல் எண்ணங்களாலே செய்யப்படுவதும் கர்மாவாக மாறுகிறது. உடலாலே செய்யப்படும் கர்மாக்கள் இந்த உடலை வந்து பாதிக்கின்றன, வாக்காலே செய்யப்படும் கர்மங்கள் இந்த மனதை பாதிக்கின்றன, இந்த எண்ணத்தாலே செய்யப்படக்கூடிய கர்மங்கள் எதை பாதிக்கும்? இந்த ஆழமான விடையைத்தான் நம்முடைய முன்னோர்கள் கண்டறிந்திருக்கிறார்கள். நம்முடைய எண்ணத்தாலே செய்யப்படக்கூடிய கர்மங்கள் நம்முடைய கனவுகளில் எதிரொலிக்கும். நீங்கள் மற்றவர்கள் நலமாக இருக்க வேண்டும், இந்த உலகத்தில் இருக்கும் அனைவரும் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும், நம்மாலே மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் இருப்பவராக இருந்தால் கனவுகள் உங்களுக்கு நல்லவித கனவுகளாக வரும். நீங்கள் செய்யும் செயலானது உங்களுக்கு திரும்ப வருகிறது, கர்மாவாக திரும்ப வருகிறது. நீங்கள் நல்லதை எண்ணுகிறீர்கள், உங்களுடைய கனவுகள் நல்ல விதமாக வருகின்றன. மற்றவர்கள் கெட்டுப்போக வேண்டும், மற்றவர்கள் அழிந்து போக வேண்டும் என்ற எண்ணத்தை நீங்கள் தொடர்ந்து நினைத்து கொண்டிருந்தால், மற்றவர்களுக்கு எதிராக நீங்கள் இந்த எண்ணத்தை எண்ணக்கர்மாவை தொடர்ந்து நீங்கள் செய்து கொண்டிருந்தால், இந்த எண்ணமானது உங்களது கனவுகளில் பிரதிபலிக்கிறது. அவர்களுக்குத்தான் இந்த கனவுகளில் துர்காட்சிகள் தெரிகின்றன, அபசகன கனவுகள் தோன்றுகின்றன, கெட்ட கனவுகள் தோன்றுகின்றன, உறக்கத்தை கெடுக்கும் கனவுகள் தோன்றுகின்றன. மற்றவர்களுடைய அமைதியை தம்முடைய எண்ணத்தாலே கெடுத்தவர்க்கு தன்னுடைய அமைதி தன்னுடைய உறக்கத்தில் கெடும். உறக்கத்திலும் அவரால் உறங்க முடியாது அமைதியாக. நம்முடைய எண்ணங்களானது நம்முடைய உறக்கத்தை கெடுக்கக்கூடிய வல்லமை கொண்டவை.
நம்முடைய எண்ணங்களாலே மற்றவருடைய உறக்கமும் கெடும். நாம் தொடர்ந்து இதுபோல எண்ணிக்கொண்டிருந்தால் அவருக்கும் அந்த பாதிப்பு ஏற்படும். ஆனால் அதே நேரத்தில் அது திரும்ப நமக்கு வந்து நம்முடைய உறக்கத்தை கெடுக்கும். ஆக கர்மங்கள் நம்மால் மூன்று வகையாக செய்யப்படுகின்றன. உடலால், வாக்கால், எண்ணத்தால். உடலாலும் வாக்காலும் செய்யக்கூடியவை நம்முடைய உடலையும் மனதையும் பாதிக்கின்றன. எண்ணத்தாலே செய்வது இது எத்தனை எந்த விஷயத்தை பாதிக்கும் என்று யாருக்கும் தெரிவதில்லை. ஆனால் அது நம்முடைய கனவுகளில் பிரதிபலிக்கிறது. நாம் செய்த கர்மாதான் நமக்கு தோன்றும் கனவுகள். நாம் செய்த எண்ண கர்மாக்கள், நினைவு கர்மாக்கள். மற்றவர்களுக்கு நாம் செய்த எண்ணத்தாலும் நினைவாலும் செய்த செயல்கள்தான் கனவுகளில் எதிரொலிக்கின்றன. நீங்கள் காணும் கனவுகள் யாவும் நீங்கள் எண்ணத்தாலே செய்தவை. எனவே இங்கே ஒவ்வொரு செயலுக்குமான எதிர்விளைவு உண்டு என்பதால் இந்த நாம் எண்ணத்தால் மற்றவர்களுக்கு செய்தது பகலில், எண்ணத்தாலே மற்றவருக்கு செய்தது இரவில் உறக்கத்தில் கனவுகளாக நம்மிடம் வந்து சேர்கிறது. ஆக எல்லோருக்கும் இந்த சந்தேகம் உண்டு. இந்த கனவுகள் எதனால் தோன்றுகின்றன? இந்த கனவுகளின் தன்மை என்ன? அது நல்ல விதமான கனவுகள் என்பது என்ன? கெட்ட விதமான கனவுகள் என்பது என்ன? இந்த கனவுகளுக்கு என்ன பலன் என்பதற்கான ஒரே ஒரு விடை இதுதான். மற்றவர்களுக்கு நீங்கள் எண்ணத்தாலே நன்மை செய்திருந்தால் உங்களுக்கு கனவுகளால் நல்ல பலன்கள் ஏற்படும். கனவுகளில் நல்ல கனவுகள் தோன்றும். மற்றவருக்கு நீங்கள் எண்ணத்தாலே தீமை செய்திருந்தால் உங்கள் கனவுகளில் உங்களுக்கு துர்க்கனவுகள் தோன்றும். அச்சமூட்டக்கூடிய, பயமுறுத்தக்கூடிய, உறக்கத்தை கெடுக்கக்கூடிய கனவுகள் தோன்றும். நம்முடைய எண்ணத்தாலே மற்றவருடைய வாழ்வு கெட்டுப்போக வேண்டும் என்று நினைத்தால் முதலில் கெடுவது நம்முடைய உறக்கம். அந்த எண்ணமானது திரும்ப கனவுகளாக வந்து நம்முடைய உறக்கத்தை கெடுக்கிறது. ஆக அதனால்தான் நம்முடைய முன்னோர்கள் சொல்கிறார்கள், உடலாலும் வாக்காலும் மனதாலும் நன்மையே நினைத்திருக்க வேண்டும் என்று. ஏனென்றால் உடலும் வாக்கு மட்டுமல்ல, எண்ணங்கள் கூட நமக்கு திரும்ப வரக்கூடிய கர்மாக்களாக மாறக்கூடும் என்பதை அவர்கள் ஆழமாக உணர்ந்திருந்ததால் அவர்கள் இந்த சத்தியத்தை விளக்குகிறார்கள், எடுத்து சொல்கிறார். இந்த கனவுகளினுடைய, கனவுகளின் ரகசியத்தை, மர்மத்தை விஞ்ஞானத்தால் விளங்க முடிவதில்லை, கருவிகளால் அதை அளக்க முடிவதில்லை. ஆனால் நம்முடைய முன்னோர்கள் அதை மிக எளிதாக விளக்கி சென்றிருக்கிறார். கனவுகள் என்பது நாம் எண்ணங்களாலே மற்றவருக்கு செய்த கர்மங்கள். மற்றவர்களுக்கு எண்ணத்தாலே நீங்கள் என்ன செய்தீர்களோ அதுவே உங்களுக்கு கனவுகளாக வந்து சேர்கிறது. மற்றவர்களுக்கு நீங்கள் எண்ணத்தாலே நன்மை செய்தால் உங்களுடைய உறக்கம் சுகமானதாக இருக்கும், உங்களுடைய கனவுகள் நலமானதாக இருக்கும். இதுதான் கனவினுடைய மர்மம். இந்த ரகசியத்தை புரிந்து கொண்ட மனிதர்கள் மற்றவர்களுக்கு தங்களுடைய எண்ணத்தாலே தீமை செய்வதில்லை. அந்த மனிதர்கள் மட்டுமே உறக்கத்தில் சுகமாக உறங்குகிறார்கள். நிறைய பேருக்கு உறக்கம் வராததற்கு காரணமே, நிறைய பேர் என்னிடம் கேட்பதுண்டு, எங்களுடைய உறக்கம் மிக குறைவாக இருக்கிறது, எங்களால் சரியாக உறங்க முடிவதில்லை என்று. அதற்கு ஒரே காரணம், நாம் பகலில் மற்றவர்களுக்கு நம்முடைய எண்ணங்களாலே செய்த செயல்களுடைய விளைவு தான் இரவில் திரும்பி வருகிறது. எப்படி பகலில் இறை தேட செல்லும் பறவையானது திரும்ப இரவில் தன்னுடைய கூட்டிற்கு வருகிறதோ அதை போன்றது இது. எந்த பறவை எந்த கூட்டில் இருந்து சென்றதோ அதே பறவை அதே கூட்டிற்கு திரும்பி வருகிறது. நீங்கள் நல்ல எண்ணமாக நல்ல எண்ணப்பறவையாக சென்றிருந்தால் அது நல்ல எண்ணப்பறவையாக திரும்பி வரும். அது மற்றவர்களுக்கு எதிரான எண்ணமாக இருந்தால் அதே எண்ணம் தான் திரும்பி வருகிறது. எனவே உங்களுடைய கனவில் காணும் எல்லாமே நீங்கள் பகலில் மற்றவர்களுக்கு நிகழ வேண்டும் என்று எண்ணியது. எனவே விழித்திருக்கும் போது நல்லதையே எண்ணுங்கள். அந்த நல்லது உங்களுடைய உறக்கத்தில் உங்களை வந்து சேரும். அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யும். மேலும் உங்களின் மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யும். மேலும் 9 5 6 6
0929 3484 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு தகவல்களை பெறவும் உங்களது கருத்துக்களையும் தெரிவிக்கவும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.